அதுக்கு தான் இப்ப திருவருட்சொல்வர்ல முதல் எபிசோட், அது எல்லா டைமென்ஷன்லயும் நம்மளுக்கு உண்மையை உடைச்சு போடும். அந்த ஃபர்ஸ்ட் டான்ஸ் சீன் முடிஞ்சதுல இருந்து ஆரம்பிக்கிறோம். அந்த ராஜா வந்து ஒரு மோக வயப்படுறதுல இருந்து ஆரம்பிச்சு, ஆண்டவன் இறைவன் என்னுள் அடங்கி இருக்கிறார், இந்த இடம்லாம் தெளிவே இல்லாத ஆன்மீகம், இறைவன் எங்கும் நீக்க மர என்னுள்ளும், இந்த என்னுள்ளுன்றதுக்கு மாத்திரம் வந்து காலங்காலமா பல்லாயிரம் ஆண்டுகளா என்ன அங்க உள்ள என்ன உள்ளுன்றது என்ன. தேவ அடியார் ஃபர்ஸ்ட் இது பார்த்தோம், அவங்க வந்து டான்ஸ் ஆடுறாங்க, கண்களால அவளுடைய உருவத்தை பார்த்து அந்த கலையை ரசிக்கிற அந்த நான் பாவம், தனக்குள்ள பலவிதமான கற்பனைகள் ஆல்ரெடி, இது வந்து ரேஷியல் மெமரியா நான் வச்சுக்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் வந்து கற்பக்கோடி வருஷத்துக்கு உண்டான மெமரி ஆல்ரெடி லோடட் நம்ம உடம்புல. மெமரின்னா என்ன? கிளியரா அனுபவங்கள். அனுபவங்கள்னா என்ன? பொழுதன்னைக்கும் உயிர்ன்ற ஒரு உடம்பு கூட்டுக்குள்ள வாழ்ந்து பஞ்ச புலன்கள் மூலமாக இந்த வாழ்க்கையை அந்நியமாக உடல் மூலமாக ரசித்து கழித்து சுவைத்து காம குரோத லோப மோக மத மாத்சரிய அப்படின்ற ஆறு குணங்கள் இன்ட்டு எவ்வளவோ போட்டிருந்தோம். இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நவரசங்கள், உணர்ச்சிகளில் நவரசங்கள், நவரசங்கள் இன்ட்டு நிறைய பாஸ்ட். ஒரு சில அமீபான்லேருந்து மீனாக இருந்து தண்ணியாக இருந்து மாலிக்யூலாக இருந்து ஆட்டமாக எல்லா சகலமாகவும் உயிரினங்களில் எல்லாத்துலேயும் இருந்து எங்கேருந்து வேணாலும் இப்படியும் அப்படியும் கிறிஸ் கிராஸாக போகிற லெவலுக்கு கேப்பே இல்லாமல் டைமில் கேப் இல்லாமல் இந்த மெமரி கார்டு போல் இருக்கிற இந்த ஞாபகங்கள் அனுபவ பதிவுகள் எல்லாம் அனுபவ பதிவுகள், தோற்றம் பூரா அனுபவ பதிவுகள். அந்த அனுபவ பதிவுகள் வந்து தங்களை வெளிப்படுத்துகிற ஒரு ஊடகம் பேரு காலம்ன்ற மனம். காலம் இன்விசிபிள் சக்தி, எல்லாமே சக்தி. அதில் நம்ம மனிதனாக பிறக்கும் பொழுது நேற்று இன்று நாளை 5 நிமிஷம் முன்னாடி இப்போ 5 நிமிஷம் அப்புறம் அப்படின்ற மாதிரி, 1 நிமிஷம் முன்னாடி இப்போ 1 நிமிஷம் கடந்து அப்படின்னு என்னவோ எண்ணங்களில் அதை நினைக்கிறோம், முன்னு இப்போ பின்னு இப்படின்னெல்லாம் தொடர்ந்து இந்த மூமெண்ட்ஸு, இந்த மூமெண்ட்ஸ் தான் அவன் ஆடின்னு இருக்கும்போது அவன்கிட்ட அவனுடைய பழைய நான்பா வந்து ஜட்ஜ்மெண்ட்டாக போகுது, வேக 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 வேகமாக நானுக்கு வந்து சூடேத்து நானை வேகமாக சுத்தரிக்கு. சுத்தும் ஊடகங்கள் உணர்ச்சிகள் எண்ணங்கள், உணர்ச்சிகளை வந்து நான்பாவன் தான் வந்து கேஸ் லைட்டரை வச்சு ஒரே ஒரு ஸ்பார்க்கை கேஸை திறந்து அப்படின்னு ஒன்று டப்புன்னு கேஸில் கேஸ் எரியறது இல்லை, அத்தை போல அங்கே வந்து ஜடமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எது நம்ம வந்து ஆக்சுவலாக நான்பாவத்துடைய சுரூபம் வந்து பரம்பொருள், ஆழ்ந்த உறக்கத்தில் பரம்பொருளே, ஆண்டவனே இறைவனே உள்கடந்த கடவுளே. கேஸ் சிலிண்டருக்குள்ளே கனெக்ஷன் கொடுக்கப்பட்ட ரெகுலேட்டர் மூலமாக கனெக்ஷன் கொடுக்கப்பட்ட அந்த ஸ்டவ்க்கு மேலே நம்ம வாழ்க்கைன்ற பாத்திரத்தில் நம்ம எல்லாத்தையும் நனவு நிலையில் பக்குவம் பண்ணி சமையல் பண்ணி திருப்பி திருப்பி அதையே சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். நான் தான் வந்து பரம்பொருள், ஆக்சுவலாக கேஸாக இருக்கிறது ஜடமாக இருக்கிற உணர்ச்சிகள் நானுடைய உணர்ச்சிகள் தான், அது வந்து பிரபஞ்ச மனமாக இருக்குது. பிரபஞ்ச மனத்தில் நீங்களும் நானும் அந்தந்த உடம்புல அந்தந்த பெயரோட அந்த உடம்பை நானுன்னு நினைக்கிற மனத்தினுடைய எண்ணங்களாகவும் உணர்ச்சிகளாகவும் கேஸ் சிலிண்டருக்குள்ள இருக்கிற கேஸ் மாதிரி இருந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு வேண்டியது ஒரே ஒரு பொறி நெருப்பு தான், பரம்பொருள்ன்ற நினைப்பு. உண்மையா நம்ம சொரும்போம் அந்த பொறி நெருப்பு போல நான்பாவம், நான்பாவம் ஒரிஜினல்லாம் கடவுளுங்க, உள்கடந்த பொருளுங்க. கேஸ் நெருப்புனுடைய துணை எல்லாம் தானே எரிஞ்சிருப்பான், கேஸும் இன்விசிபிள் கரெக்டா, கேஸ் கேஸ் ஃபார்ம். அதே போல பூர்வ வாசனைகள் எல்லாம் வந்து இன்விசிபிள் இன்டான்ஜிபிள், பௌதீகத்துல கேஸ் இன்விசிபிள் கண்ணுக்கு தெரியாது, ஆனா நெருப்பு தூளி பட்டு தானா விடிச்சிடும். அதுபோல மனம் இங்க கண்டுபிடிக்கப்பட முடியாது வாசனைகளா இருக்கும் பொழுது. உணர்ச்சி தான் வந்து ஐந்தறிவு உயிரினம் வரைக்கும் அதுக்கு ஸ்ட்ரோக் பண்ற நான்பாவம், ஐந்தறிவு வரைக்கும் உணர்ச்சிய. நீங்க ஒரு மீன் எடுத்துங்க, மீன் வந்து குஞ்சு பொறிச்சும் மீன் வருது, இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு பறவை வருது,
உள்ள இருக்கிற மஞ்சக்கரும் வெள்ளக்கருவுலையும் அந்த உயிர் வந்து ரெடியா இருக்கு, வெளிப்படலாம். ஆனா அதுல வெளிப்பட போறது உணர்ச்சியே, அந்த உணர்ச்சிக்குள்ளேயும் ஸ்டோக்கிங் இருக்கு. ஆனா அஞ்சறிவு வரைக்கும் உள்ளுக்குள்ள அது தாட் ஃபார்ம்ஸ் எடுக்கிறது இல்லை. அது கிளியரா வந்து நானுக்கு ஒரு வேகம் கொடுக்கப்படுகின்ற, பகுத்து பகுத்து ஒரு உணர்ச்சியிலேருந்து இன்னொரு உணர்ச்சியை பகுத்து பகுத்து செக் பண்ணி 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 பண்ணி, இதுலேருந்து இது பெட்டர், இதுலேருந்து அது பெட்டர், இதை பிடிச்சிக்கலாம், இதை விட்டுடலாம், இது வேணாம், இது ரொம்ப தவிக்கிறோம், கஷ்டப்படுறோம், துக்கப்படுறோம், ஒன்று 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 பிக் அண்ட் சூஸ் சாய்ஸ் நடக்கிற இடம் வந்து மனித மனம். அஞ்சு இரவில் ரொம்ப சாய்ஸ் கிடையாது. அந்த புலன், அந்த புலன்களுக்கும் அந்த உடம்புக்கும் கட்டுப்பட்டு இருக்கு அந்த உணர்ச்சிக்கு. ஒரு நாய்க்கு வந்து ஒரு 10 அடிக்கு மேலே தெரில, அது கண்ணு கண்ணும் தெரில, காதும் கேட்கல, மோப்பமும் தெரில, எதுவும் தெரில. இது ஒரு ஒரு 10 அடி போறதுக்குள்ள அவன் 150 கிலோமீட்டர் வேகத்தில் வரவன் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கு. ரோடுக்குள்ள இது நுழையும் போது எங்கேயோ இருந்தது வண்டி. 2வது அடி வைக்கும் போது அவன்ட்டான். மனுஷனுக்கு இந்த பகுத்தறிவுகளுக்கு வந்து இது இருக்கு. எண்ண ஓட்டங்கள்ல சயின்ஸா வந்து வெளியில பாஷை மூலமா சொல்லி கொடுத்து அந்த உணர்ச்சிகள்ல அந்த பயத்தை இன்னும் கொஞ்சம் இது பண்ணி அதெல்லாம் ரெகுலேட் பண்ணி, ஆக்சுவலா ஒரு மிருகத்தினுடைய பாஷை தெரிஞ்ச மிருகம் அவ்வளவுதான், அதை நினப்பாவே உள்ள ப்ராசஸ் பண்ணுவான். இப்படி தான் அது நடந்துகிட்டு இருக்கு. இங்கே வந்து இந்த ராஜா என்ன பண்ணுறான், அதே ஃபுல் சிலிண்டர் பூரா இருக்கிற கேஸ் போல நான் பாவம் வந்து ஸ்டோக் பண்ணுது ஜட்ஜ்மெண்ட்ஸை, பழைய ஜட்ஜ்மெண்ட்ஸை. அதுதான் ஸ்பார்க், ஸ்டவ்வை உடனே அந்த கேஸ் வந்து இது பண்ணுற மாதிரி, மீதி எண்ணங்கள்லாம் உள்ள கொதிக்க ஆரம்பிக்குது பாத்திரத்தில் போட்டிருக்கிற பொருட்கள் மாதிரி, சமையல் மாதிரி. ஸோ காமம் முத்தி போகுது. அரி அதாவது உபயோகப்படுத்தப்பட்டாலே எந்த உணர்ச்சியையும் ஒரு ஆளுமையான ஒரு பாவம் தன் கைக்கு எடுத்துக்கிட்டுச்சுனாலே அதுவே மறைப்பாயிடும். எடுத்துக்காம இருந்தா அதுவே பரம்பரை விளையாடும். நீங்க ஒரு காட்சியை பார்க்கும்பொழுது ஒரு மாமரத்தை பாக்குறீங்கன்னா, மாமரம்ன்ற பேரை கூட உள்ள சேர்க்காம அந்த வர்ணனைக்கு உணர்ச்சிகளுக்கெல்லாம் ஆட்படாம வெறுமனே பார்த்துருந்தீங்கன்னா, ஒரு 2 வயசு குழந்தைக்கு மாமரமா இருந்தாலும் வேப மரமா இருந்தாலும் ஒண்ணுதான். இதை தெரிஞ்சு பண்ணீங்கன்னா, பெரியவனாக இருந்து தெரிஞ்சு மாமரத்தை பார்த்து உள்ள ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணாம உடனே எவால்யூஷன் உள்ள கிருகிருக்குன்னு, என்ன கொஞ்சம் இன்னும் இன்னும் மே மாசம் தான் பழுக்கும் போல் இருக்கா, எல்லாம் பச்சையா இருக்காது, இதுன்னு கிருகிருக்குன்னு ஐடியா சுரப்பு, இலைகள்லாம் பச்சை பச்சைன்னு இருக்கு, நம்ம வீட்டுக்கு மாவளை தோரணம் கட்டுறதுக்கு எடுத்துட்டு போலாமா, இது மாந்தோ போல் இருக்காது, இதுன்னு ஏகப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்ஸ் வரத்துக்கு வரத்துக்கே விடாத அளவுக்கு அந்த உணர்ச்சி மேலிட்ட பார்வையாளனாக பார்ப்பவனை மாற்றாது இருந்தோமானால், இது பேர் ஆன்மஞானம் பேர். அதுக்கு தான் இந்த டான்ஸில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, அவன் அறிவை தூண்டுறாங்க. ஒரு கேள்வியில் வந்து அவனை நேராக வந்து நானை பார்க்க வச்சிடுறா அந்த தேவ அடியார். 9 விதமான ஸ்வீட்ஸை வச்சு வித கலர் தான் வேற, நம்ம எல்லாம் முகம்தான் வேற, அதுக்கெல்லாம் வேற வயசு, அது இதெல்லாம் வேற போட்டு வச்சிருக்கோம். ஆணு பெண்ணுன்றதெல்லாம் கூட கிடையாது, இதுக்கு வெறும் உணர்வுக்கு முழுமையானா. இது கொடுமை, இது தனிமை கொடுமை, அது உண்மை பொய். ஒரு உணர்ச்சி பெயர் கொடுக்கப்படாமல் சரன்னு அதுக்கு பெயர் கொடுக்க வைப்பது வந்து அந்த சொற்றொடர் வந்து ஜாயின் ஆகுறது வந்து நானுடைய பழைய வேகம். நானுக்கு இந்த சைடு, அதாவது வந்து கேஸ் போல பொருள் போல உணர்ச்சி, அந்த உணர்ச்சிக்கு பெயர் கொடுக்கிற அந்த ஞானம், சுட்டறிவு ஞானம், அதோடு தோஞ்சி இருக்கிறதுனால தான் ஆல்ரெடி வந்து ஃபோல்டர் ஓப்பன் ஆகும் பொழுதே நம்ம ஆல்ரெடி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற லெவலில் தான் வந்து ஒரு உணர்ச்சியை பேசி செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் வெளியில் பண்ணாட்டியும் உள்ள வந்து திட்டம் போட்டு உள்ள ஒரு ரோடு போட்டு பதிக்கிறீங்க, அடுத்த வாரம் போய் இதை போய் இப்படி போய் எல்லாம் ஆகாசக்கோட்டை. உடனே கேட்க தோணும், என்ன இதெல்லாமே பண்ணக்கூடாதுன்னா அப்புறம் இப்படி தான் வா, யார் ஆமா யாருன்றது தானே முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இங்க என்னன்னு தெரியாம உனக்கு எடுத்து அப்படி பத்த வச்சிருமா, பெரிய தீஜ்வாலையை கொண்டு வந்து கேஸை நல்லா திறந்து விட்டு ரூமுக்குள்ளேயே வரவான், ரூம் வெளில இன்னும் தீஜ்வாலை எடுத்த உடனே ரூமே வெடிக்க போகுது, கரெக்டா? அவ என்ன பண்றான், இந்த உணர்ச்சிகள் எல்லாம் வந்து ஒன்றேதான். நீ என்ன உணர்ச்சியா இருக்க, சாந்த உணர்ச்சியா இருக்கட்டும், கோப உணர்ச்சியா இருக்கட்டும், இன்ப உணர்ச்சியா இருக்கட்டும், துன்ப உணர்ச்சியா, ஹெட்டிங் தான் வேற, ஹெட்டிங்க வச்ச விதம் தான் பாஸ்ட், அதுதான் வாசனை. அதை அதை வந்து அந்த இடத்துல ரெடியா இருக்கிற கேஸ் மேல வச்சு, கேஸ்ல நெருப்பா பத்த வச்சு உள்ள இருக்கிற இது எனக்கு இந்த இந்த அல்வா பிடிக்கும்,
எனக்கு இந்த மைசூர் பாக் பிடிக்கும், இல்லாட்டி இந்த முருகு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமா தன்னைத்தானே அது நான் வந்து விதவிதமான பண்டங்களா மாத்தி மாத்தி ரசிக்கிறத வந்து உணர்ச்சிகள்லயும் எண்ண ஓட்டங்கள்லயும் அந்த பெண்ணை பாக்குற மாதிரியும் இவர் ஆண் மாதிரியும் எல்லாம் உள்ள என்ன பண்றாரு இவரு உணர்ச்சிகளுக்கு பெயரிட்டு 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 உணர்ச்சிகள் பெயரிடப்படுறது வந்து பாஸ்ட்னால வெறும் பெயர் இல்லை அந்த பெயரிடுதல் மூலமாக அதுக்கு வந்து அர்த்தம் வாழ்க்கையில் அதுல இன்பம் ஒண்ணு இருக்கிறத சத்தியமாக்குறோம் மாம்பழம்னா எனக்கு பிடிக்கும் மாங்காய்னா பிடிக்கும் புளிக்கும்னா எனக்கு பிடிக்காது எனக்குன்றது வந்து நண்பாவும் எனக்கு பிடிக்கும் பங்கனப்பள்ளி மாம்பழம் பிடிக்கும் பெயரிடப்பட்ட ஒரு உணர்ச்சி பங்கனப்பள்ளி மாம்பழமாக நான் வைத்துக் கொண்டிருக்கின்றேன் வெளியில் இல்லை பங்கனப்பள்ளியும் இல்லை எதுவும் இல்லை